கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, பிப்ரவரி 20. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். யாக்கோபு 1:26. நாவு நம் இருதயத்தின் வெளிப்பாடு. ஏனென்றால் ஒருவரின் இருதயத்தின் நிறைவால் வாய் பேசுகிறது. ஆதலால் அடக்கப்படாத நாவு தன்னயமானவைகளையும் பகைமையானவைகளையும் கசப்பானவைகளையும் பெருமையானவைகளையும் பேசும்போது ஒருவர் உள்ளம் எதனால் நிறைந்திருக்கிறது என்பதை காண்கிறோம். அசுத்த இருதயமுள்ளவன் வாயில் அசுத்தமானதும் பரிசுத்தம் இல்லாததுமான வார்த்தைகளையே வெளியாகும். இவர்களில் கிறிஸ்துவின் ஆவி பூர்ணமாக இல்லாததே காரணமாகும். தேவ பக்தி உள்ளவன் தன் இருதயத்தை காத்து கொள்ளவில்லை என்றால் அவன் பக்தி விருதா. பரம வைத்தியர் இந்த இருதயத்தை கெடுக்கும் விஷயத்தை நீக்க ஏற்ற மருந்தை தம் வசனத்தின் மூலம் கொடுத்திருக்கிறார். இதை கிரமப்படி உட்கொள்வர்களின் கசப்பான இருதயம் இனிமையானதாக தேவனுக்கேற்றதாக மாற்பட முடியும். மத்தேயு 5:8 என்பதே ஆமேன்.